ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திசைகள் நான்கு சேனல் மூலமாக மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் பார்த்திங்க அப்படின்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் பாலிடெக்னிக் கல்லூரிகளில் சேர்கிறதுக்கான அட்மிஷன் ப்ராசஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த அஃபீஷியல் வெப்சைட் வந்து நம்ம இப்போ பார்க்குறோம். அந்த அஃபீஷியல் வெப்சைட்டில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, அப்புறம் அவங்க என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, எல்லாமே நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க் பார்த்திங்கன்னா tngptc.in அப்படிங்கிற முகவரியில் வந்து நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகுங்க. இதில் நீங்கள் பார்க்கலாம், மூணு ஆப்ஷன் இருக்குது: லேட்டரல் என்ட்ரி, ரெகுலர், பார்ட் டைம். ஸோ இந்த மூணு கோர்ஸ்க்கும் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளார இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி இந்த வெப்சைட்லேயே வந்து ரெண்டு வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க, எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது. ஒன்று வந்து தமிழ் வீடியோ, இன்னொன்று வந்து இங்கிலீஷில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் காண்டாக்ட் அட்ரஸு, ஃபோன் நம்பரு, ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி பேசுகிறதுக்கு எல்லா ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மேலே வந்து ஒரு ஸ்க்ராலிங் ஓடுது பாருங்கள், அதாவது நீங்கள் வந்து ரெகுலர் முதலாம் ஆண்டு சேர விரும்பினால் எஸ்எஸ்எல்சி குவாலிஃபிகேஷன் இருந்தால் போதும். ஸோ இந்த வாட்டி வந்து எக்ஸாம் நடக்கிறதுனால நீங்கள் எந்த ஒரு மார்க் ஷீட்டு சப்மிட் பண்ணணும் அவசியம் கிடையாது, நீங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் இந்த ரெகுலர் அப்படிங்கிற டேப் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பேஜ் ஓப்பன் ஆகுங்க. இந்த பேஜில் பார்த்திங்கன்னா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன், லாகின் அப்படின்னு சொல்லி ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ரைட் சைடில் பார்க்கலாம். அந்த நியூ ரிஜிஸ்ட்ரேஷன், புதிய பதிவு அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் க்ரியேட் ஆகிடும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் அடுத்த டைம் போகும்போது லாகின் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு எதாவது சேஞ்சஸ் பண்ணணும் இல்லை அப்டேஷன் பண்ணணுன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா ரெண்டு இம்பார்ட்டண்ட் டேட் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து விண்ணப்ப படிவத்தை ஆன்லைனில் சமர்ப்பித்தல். ஸோ இன்னையிலேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா 25/6/2021 ஸ்டார்ட் பண்ணுது, அதாவது இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து 12/7/2021. ரிஜிஸ்ட்ரேஷனோட ஃபைனல் டேட் பார்த்திங்கன்னா 12/7 நீங்கள் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் இப்போ நம்ம கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா இந்த டீட்டெயில்ஸ், ஸோ உங்களோட இமெயில் ஐடி, காண்டாக்ட் நம்பர், பாஸ்வேர்ட். ஸோ இந்த மூணு இன்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பாக வேணும். இமெயில் ஐடி, நீங்கள் கண்டிப்பாக ஒரு மெயில் ஐடி இருக்கணும், உங்களோட மெயில் ஐடியாக இருந்தால் நல்லது. காண்டாக்ட் நம்பர், உங்களோட ஃபோன் நம்பர் இருந்தால் நல்லது, இல்லைன்னா உங்கள் பேரண்ட்ஸு இல்லை ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஸ் அவங்க நம்பர் கொடுங்க. ஏன்னா இந்த கவுன்சிலிங் ரிலேட்டடான எல்லா அப்டேட்ஸும் பார்த்திங்கன்னா இதில் தான் வரும். பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு பாஸ்வேர்டு வந்து வச்சுக்கோங்க. அது எப்படி வைக்கணுங்கிற எக்ஸாம்பிளும் கீழே கொடுத்துருக்காங்க, அதையே வைக்காதீங்க. அந்த டைப்பில் வந்து ஒரு பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணுங்கள். அடுத்தது கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, திரும்ப அதை வந்து ரீடைப் பண்ணணும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓடிபி ஜென்ரேட் ஆகும். அந்த ஓடிபி வந்து நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் க்ரியேட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து லாகின் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து சப்மிட் பண்ண ஆரம்பிக்கலாம். அந்த டீட்டெயில்ஸ் எப்படி பண்ணோம் எல்லாமே வந்து உங்களோட வீடியோவில் வந்து கொடுத்துருக்காங்க. இது போக பார்த்திங்கன்னா குயிக் லிங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன் இங்கிலீஷ், அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன் தமிழ், என்னென்னலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அப்புறம் இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர், அப்புறம் லிஸ்ட்டு TPAFC லிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து என்னென்ன சென்டர்லாம் இருக்குது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு, இன்கேஸ் உங்களுக்கு புரியலை அப்படின்னா உங்களுக்கு பக்கத்தில் எந்த சென்டர் இருக்குது நீங்கள் அங்கே போனீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு சொல்லித்தருவாங்க. அப்புறம் இந்த அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கான தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன, அப்புறம் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் கல்லூரிகளோட லிஸ்ட்டு, ஸ்பான்சர் ஃபார்ம், உங்களுக்கு யாராவது ஸ்பான்சர் பண்ணாங்கன்னா அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. TNPA டேட்டா ஷீட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ TNPA டேட்டா ஷீட் இன் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. அப்புறம் ப்ரெஸ்ஸில் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அதுக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. சர்டிஃபிகேட் அப்லோடு, என்னென்ன சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கான டெமோ வீடியோவும் கொடுத்துருக்காங்க எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. அப்புறம் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரியில் நீங்கள் எதாக இருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ ஒன்றுனா பார்க்கலாம். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இன் இங்கிலீஷ் அப்படிங்கிற நீங்கள் டேப் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஓப்பன் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகுது. இதில் வந்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் டு கேண்டிடேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து என்னெல்லாம் நீங்கள் பண்ணணும்,
அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும், அதுக்கப்புறம் சாய்ஸ் லிஸ்ட் வந்து சப்மிட் பண்ணணும், அது பேஸ் பண்ணி ஃபைனல் அலாட்மெண்ட் நடக்கும், அதுக்கப்புறம் வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் எடுத்து போய் சேரணும். ஸோ இதுதான் வந்து கவுன்சிலிங்கோட ப்ரொசீஜர். ஆன்லைனில் வந்து ஃபஸ்ட் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும், அதுக்கப்புறம் உங்களோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் அப்லோட் பண்ணுவீங்க, அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும். வெரிஃபிகேஷன் நடந்ததுக்கப்புறம் உங்களோட சாய்ஸ் லிஸ்ட்டு நீங்கள் சப்மிட் பண்ண, எந்த இன்ஸ்டியூஷனில் என்ன பிரான்ச் வேணும்னு நீங்கள் சப்மிட் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கான அதெல்லாம் வந்து அவங்க ப்ராசஸ் பண்ணுவாங்க, அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஃபைனல் அலாட்மெண்ட் தருவாங்க. அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் கல்லூரியில் போய் சேரணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஃபார்மில் வந்து எப்படி புதுசாக ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் லாகின், ஸோ லாகின் போகும்போது உங்களோட மெயில் ஐடி பாஸ்வேர்ட், நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண டீட்டெயில் வச்சு எப்படி பண்ணுறது, அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பேஜ்குள்ளே போனோன்னே என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும், பர்சனல் இன்ஃபர்மேஷன் பற்றி கேட்கும்போது, ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஏதாவது இருக்கா, ஸ்டடி டீட்டெயில்ஸ், நீங்கள் படித்த கல்வி பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ், அப்புறம் அகாடமிக் இன்ஃபர்மேஷன்ஸ், எந்த காலேஜ் வேணுங்கிற காலேஜ் செலெக்ஷன்ஸு, அதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்த எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் 8th பாயிண்ட்டில் ப்ரீவியூ கரெக்டாக இருக்கா இல்லைன்னு செக் பண்ணிக்கலாம். 9th பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறம் வந்து உங்களோட டவுன்லோட் அப்ளிகேஷன் எல்லாமே பண்ணலாம். பர்சனல் டீட்டெயில்ஸில் வந்து என்னென்னலாம் கேட்பாங்க, கேண்டிடேட் பேர், அப்பா அம்மா பேர், என்ன மதர் டங்கு, அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் கார்டியன் ஆக்குபேஷன், என்ன வேலை செய்கிறாங்க, உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, என்ன ஜெண்டர், உங்களோட சிட்டிசன்ஷிப் என்ன, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இருக்கா இல்லையா, சிவிக் நேட்டிவ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கா இல்லையா, என்ன ரிலீஜியன், என்ன கம்யூனிட்டி, அப்புறம் என்ன கேஸ்ட்டு, உங்கள் கம்யூனிகேஷன் அட்ரஸ் என்ன, பர்மனெண்ட் அட்ரஸ் என்ன, ஆதார் நம்பர் இருந்தால் அது வர ஆப்ஷனல் டீட்டெயில்ஸ் கொடுக்கலாம். ஸோ இந்த எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ரெடியாக வச்சுருக்கோம். ஸோ இதுதான் வந்து உங்களோட யூஸர் லாகின் பண்ணுறப்ப கேட்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் வந்து இங்கே பதிவு பண்ணணும், சரிங்களா? இப்போ நம்ம படித்த எல்லா இன்ஃபர்மேஷன் தான் இங்கே கேட்டிருக்காங்க. இது எல்லாத்தையும் பதிவு பண்ணிவிட்டு சேவ் கொடுத்து நெக்ஸ்ட் போனீங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி போகுது. ஸோ அங்கே வந்து நீங்கள் வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஏதாவது உங்களுக்கு அவைலபிள் பண்ணுற வாய்ப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் அது வந்து எஸ் கொடுக்கணும், இல்லைனா நோ கொடுத்துடணும். என்னென்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் பார்க்குறபோது, ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா, அதாவது நேஷ்னல் லெவலில் ஸ்டேட் லெவலில் வின் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். எக்ஸ் சர்வீஸ் மேன் வார்டு, அதாவது உங்களோட அப்பா அம்மா யாராவது ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இதெல்லாம் வேலை பார்த்துருந்தாங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் வந்து அந்த கோட்டா ரிசர்வேஷன் அப்ளை பண்ணலாம். இல்லைனா மாற்றுத்திறனாளிகள், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன், உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த அதுக்கான டாக்டர் சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இது டேட்டாஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு பேஜ் போகும். ஸோ ஸ்பெஷல் ஸ்டடி டீட்டெயில்ஸு, 6th எங்கே படிச்சிங்க, 7th எங்கே, 8th எங்கே, 9th எங்கே, 10th எங்கே, இந்த இன்ஃபர்மேஷன்ஸ், எந்த எந்த கல்வியாண்டில் படிச்சிங்க, எந்த மாவட்டத்தில் படிச்சிங்க, எந்த ஸ்டேட்டில் படிச்சிங்க. ஸோ இதெல்லாமே 3rd இன்ஃபர்மேஷன்ஸ், இதெல்லாமே 3rd ஆப்ஷன்ஸில் காட்டும். இது முடிச்சிங்கன்னா அகாடமிக் டீட்டெயில்ஸு, என்ன மாதிரி அட்மிஷன் டைப் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, ரெகுலராக, லேட்டரல் என்ட்ரியாக, பார்ட் டைமாக. ஸோ டீஃபால்ட்டாக நம்ம ரெகுலர் அப்ளை பண்ணதுனால ரெகுலர் அங்கே டீஃபால்ட்டாக எடுத்துக்கோம். அப்புறம் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், எந்த மொழியில் வந்து படிக்க போகிறீங்க, பயின்ற இடம் என்ன, அப்புறம் இயர் ஆஃப் பாஸிங், எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க, உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் இல்லை ரோல் நம்பர், என்ன போர்டு எக்ஸாம் டைப்பில் நீங்கள் படிச்சிங்க, அப்புறம் போர்டு எக்ஸாம் செலக்ட் பண்ணும்போது சப்ஜெக்ட்ஸ்லாம் லிஸ்ட் அவுட் ஆகுது. ஸோ ஒவ்வொரு பேப்பர்லையும் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க இன்ஃபர்மேஷன்லாம் அப்டேட் பண்ணலாம். சிபிசி போர்டாக இருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கிரேட் சிஸ்டம்லாம் இருக்குது, அதையும் நீங்கள் அப்டேட் பண்ணலாம். இல்லை வேறு ஏதாவது போர்டில் படிச்சிங்கன்னா அதெல்லாம் கேட்குது. அடுத்தது வந்து முக்கியமான இடம் காலேஜ் செலெக்ஷன். ஸோ உங்களுக்கு என்ன ஃபெசிலிட்டி வேணும், ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியா, பெண்கள் மட்டும் பயிலக்கூட கல்லூரியா, எந்த டிஸ்ட்ரிக்டில் வேணும், என்ன காலேஜ் வேணும், என்ன டிபார்ட்மெண்ட் வேணும், இது வந்து ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள், சரிங்களா? இது மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே வரணும். ஸோ இங்கே லிஸ்டாகலாம் காட்டுறாங்க, இதுக்கெல்லாம் சாம்பிள்ஸ்லாம் காட்டுறாங்க. ஸோ நீங்கள் ஒன்ஸ் ஆட் கொடுத்துட்டிங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லிஸ்ட்டில் வந்து ஆட் ஆகிடுது, ஓகேங்களா? நீங்கள் என்னென்ன அப்படிலாம் பண்ணியிருக்கீங்களோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 4 கல்லூரி ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 4 கல்லூரியோட டேட்டாஸ் எல்லாமே லிஸ்ட் அவுட் ஆகுது. இன்கேஸ் நீங்கள் எதை வேணாம்னு நினச்சிங்கன்னா அதை வந்து டெலிட் பண்ணி மாற்றிக்கலாம். ஸோ நீங்கள் எந்த ஆர்டரில் கொடுக்குறீங்களோ அந்த ஆர்டர் தான் உங்களுக்கு அலாட்மெண்ட் வரும். அதனால் தெளிவாக வந்து உங்களுக்கு பிடித்த கல்லூரிகள்லாம் ஃபஸ்ட்டில் லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள்.
இதெல்லாமே முடிஞ்சதுன்னா ஸ்டெப்பு 6 பார்த்தீங்கன்னா ப்ரிவ்யூ. நீங்கள் கொடுத்த எல்லா இன்ஃபர்மேஷனும் திரும்ப வந்து டிஸ்பிளேயில் வரும். இது எல்லாமே கரெக்டான இன்ஃபர்மேஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் கொடுக்கணும். இது எல்லாமே கிளியராக அந்த PDFல கொடுத்துருக்கு. நீங்கள் அழகாக வந்து இதை பார்த்து செய்யலாம். இல்லைன்னா அவங்களே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காங்க, அந்த வீடியோ பார்த்தீங்கன்னாலும் அழகாக நீங்கள் வந்து புரிஞ்சு இதை அப்ளை பண்ணலாம். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி என்னென்ன காலேஜஸ் வேணும்னு நினச்சிங்களோ எல்லாத்தையும் அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் இதாங்க, உங்களோட அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்திங்கன்னா 150 ரூபீஸ். அதுக்கப்புறம் நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு காலேஜுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 150 ரூபா கேட்குறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 5 காலேஜ் செலக்ட் பண்ணியிருக்காரு, டோட்டலாக வந்து 600 ரூபா வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியம். SCST மாணவர்களாக இருந்தாங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கிடையாது, 150 ரூபா கிடையாது. பட் வந்து ஒவ்வொரு காலேஜ் செலக்ட் பண்ணிங்கனாலும் அந்த காலேஜுக்கான கட்டணம் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். SC SCA ST கேண்டிடேட்ஸ், ஸோ ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் வந்து 150 ரூபா ப்ளஸ் ஒரு காலேஜுக்கான ஃபீஸ். இது வந்து ஆன்லைன் மெத்தட்லேருந்து பே பண்ணணும். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இல்லை நெட் பேங்கிங் என்ன ஆப்ஷன்ஸ் உங்கள்கிட்ட இருக்கோ அந்த ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் அவைல் பண்ணி நீங்கள் வந்து பே பண்ணலாம். ஒன்ஸ் பேமெண்ட் முடிச்சிட்டிங்கன்னா இந்த டவுன்லோட் அப்ளிகேஷன் ஆப்ஷன் வந்து காட்டும். இது வந்து நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம், சரிங்களா? ஒன்ஸ் இந்த ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் மற்ற ப்ராசஸ்லாம் நடக்கும்போது நீங்கள் வந்து கரெக்டான செலக்ட் பண்ண காலேஜில் தான் வந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் வெரிஃபை பண்ணுறதுக்கு இந்த சர்டிஃபிகேட் தேவைப்படும். ஸோ இது வந்து அவங்க கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலில் இருக்கக்கூடிய விஷயங்கள். அடுத்து வந்து இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் TPAFC லிஸ்ட்டு. ஸோ அந்த TPAFC லிஸ்ட் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதெல்லாமே நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், நீங்களும் உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட் எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் வந்து என்னென்ன கல்லூரிகள் இருக்குது அப்படிங்கிற கம்ப்ளீட் லிஸ்ட் இருக்குது. ஸோ இந்த கல்லூரிகளில் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் அங்கே போயிட்டு உங்களுக்கு இந்த ப்ராசஸ்லாம் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இவங்களோட கைட்லைன்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதுதான் இவங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க, ஒரு ஒரு ஊர்லேயும் வந்து எந்த கல்லூரியில் வந்து இந்த ப்ராசஸ்லாம் பண்ணுறாங்க, யார் உங்களுக்கு கைட்லைன் பண்ணுவாங்க அப்படிங்கிற லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது தேவையான டாக்குமெண்ட்ஸ், ரெக்குயர்ட் டாக்குமெண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். டேட்டா ஷீட். ஸோ இணையத்தில் சான்றிதழ் பதிவேற்றத்துக்கு என்னென்னலாம் தேவைப்படும். ஸோ நீங்கள் எந்த சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா PDF ஃபார்மில் தான் வந்து அப்லோட் பண்ணணும். இங்கே வந்து நீங்கள் எதுவுமே டைரெக்டாக அப்ளை பண்ண போகிறதில்ல, எல்லாமே வந்து டிஜிட்டல் ஃபார்மேட்டில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னா ஃபோட்டோ வந்து பொதுவாக JPEG ஃபைலில் வந்து சேவ் ஆகும். அதை வந்து PDFஆக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நிறைய டூல்ஸ் இருக்குது. டைரெக்டாக PDF ஸ்கேனர் அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது, அதில் நீங்கள் ஃபோட்டோ எடுத்திங்கன்னா அது வந்து PDF ஃபைலாகவே சேவ் ஆகும், சரிங்களா? அந்த மாதிரி பெட்டர் போகிறது வந்து அது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். அப்படி உங்களுக்கு PDF கன்வர்ஷன் தெரில அப்படின்னா நீங்கள் JPEG ஃபைல் போங்க. அப்படி நீங்கள் பண்ணக்கூடிய சேவ் பண்ணக்கூடிய அந்த இமேஜோ ஃபைலோ என்ன சைஸில் இருக்குன்னா less than 1 MB அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இந்த 1 MB கீழே வரல அப்படின்னா பொதுவாக வந்து இமேஜ் ஃபைல் நீங்கள் நல்ல ஃபோனில் எடுத்திங்கன்னா உங்களோட HD குவாலிட்டிக்கு வந்து நிறைய ஃபைல் சைஸ் வந்து பெருசாக காட்டும். திரும்ப நீங்கள் கன்வர்ஷன் டூல் போட்டு கன்வெர்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். PDF டூலுக்கு வந்து பொறுத்த வரைக்கும் சின்ன சைஸாக தான் ஸ்கேன் பண்ணும். அது இல்லைன்னா கூட அதுக்கும் சில டூல்ஸ்லாம் இருக்குது, அதை நீங்கள் கன்வெர்ட் பண்ணி உங்களோட ஃபைல் சைஸ் வந்து குறைக்கலாம். ஏன்னா மாணவர்கள் வந்து நிறைய நேரம் தடுமாறுவாங்க, நான் ஃபோட்டோ எடுத்துட்டேன் அந்த ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணால் அப்லோடே ஆக மாட்டேங்குது, எரர் காட்டிக்கிட்டே இருக்குது அப்படின்னா இதுதாங்க பிரச்சனை. சான்றிதழ்கள் அனைத்தும் பார்த்திங்கன்னா 1 MB கீழே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைல் சைஸு புகைப்படம் வந்து 50 KB கீழே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களோட கையெழுத்து போட்டு அந்த கையெழுத்தோட ஒரு இமேஜ் ஃபார்மேட் இருக்கணும், அது வந்து 40 KB கீழே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன சர்டிஃபிகேட் அப்படின்னா 10th மார்க் ஷீட்டு, அப்புறம் மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அப்புறம் விளையாட்டு வீரராக இருந்தீங்கன்னா அதுக்கு சர்டிஃபிகேட், முன்னாள் இராணுவ வீரரோட வாரிசுகளாக இருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் இருப்பிட சான்றிதழ் வேணும்னா சப்மிட் பண்ணுங்கள், வருமான சான்றிதழ் கண்டிப்பாக வேணும், விண்ணப்பதாரர் புகைப்படமும் கையொப்பமும் கண்டிப்பாக வேணும். ஸோ இதெல்லாமே வந்து தேவையான இன்ஃபர்மேஷன். இது எல்லாமே அந்த வெப்சைட்டில் இருக்குது, எல்லாத்தையும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ரெஸ் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பரில் வந்திருக்கும்.
தமிழ்நாடு அரசு பல வகை தொழில்நுட்பக் கல்லூரிகளுக்கான முதலாம் ஆண்டு டிப்ளமோ படிப்பிற்கான விண்ணப்பிக்க கீழ்கண்ட இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்யப்பட்ட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் போட்டு நம்ம சொன்ன எல்லா விஷயங்களும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கல்வி தகுதி, எஸ்எஸ்எல்சி மெட்ரிகுலேஷன் தேர்வு, அதற்கு இதையான கல்வி தகுதியில் தேர்ச்சி பெற்றிருக்கணும். அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து 150, எஸ்சி எஸ்டி பிரிவினர்களுக்கு ஃப்ரீ. விண்ணப்பிக்க செய்ய பதிவு செய்ய துவங்கும் நாள் வந்து இதில் 20/7/2020 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆக்சுவல் லாஸ்ட் இயரோட டேட்டா. ஸோ இந்த வருஷம் டேட்டா வந்து நமக்கு அப்டேட்டடாக இங்கேயே இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து அதை விட்டுருங்க. அது இந்த வருஷத்துக்கான டேட்டா வந்து 25/6/2021. அதேமாரி லாஸ்ட் டேட் வந்து 12/7/2021, சரிங்களா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கிளியராக இருக்கும்னு நினைக்கிறோம். நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த வெப்சைட் போங்க. உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து அவங்க வீடியோ கொடுத்துருக்காங்க, பிடிஎஃப் டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க, ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு சொல்லியிருக்காங்க. இதையும் மீறி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்ம வீடியோவில் வந்து கமெண்டில் வந்து கேளுங்க. எங்களால் முடிஞ்ச இன்ஃபர்மேஷன் நாங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறோம். முன்னாடியே சொன்னது தான், மெயின் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே தேவை. அதுக்கப்புறம் முக்கியமாக அதை வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது ஃபைல் சைஸ் வந்து கம்மியாக வச்சுக்கோங்க. உங்களுக்கான மெயில் ஐடி, மொபைல் நம்பர் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இதில் ஃபீஸ் பொறுத்தவரையும் கடைசியாக வந்து அப்ளை பண்ணும்போது காசு கட்டினா போதும். இனிஷியலாக நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கெலாம் காசு கட்ட தேவையில்லை. அதனால் இப்போயே அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மற்ற டீட்டெயில்ஸ் கிடச்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு பிடிச்ச காலேஜஸ்லாம் லிஸ்ட் அவுட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ அது எல்லா டீட்டெயில்ஸும் பக்காவாக இருந்ததுக்கப்புறம் நீங்கள் பதிவுக்கு உள்ளே இருப்போங்க. நிறைய சேனல்ஸ் வந்து அப்டேட் பண்ணுவாங்க இது மாதிரி வீடியோஸ் ரிலேட்டட், அவங்களது வந்து பாருங்கள், உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். நிறைய கல்வி பாடங்களை பற்றியும் பேசியிருக்கோம், ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன்லாம் பேசியிருக்கோம். அதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கிடைக்கும். இது மாதிரி ரெகுலர் அப்டேட்டட் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு எதாவது இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.